புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய நான்கு பிராந்தியங்களில் 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் 63 பேர் 15 ஆண்டுகளாக வேலை பார்க்கின்றனர். இவர்கள் மாதம் 1 ரூபாய் 10,500 பெற்று குறைந்த சம்பளத்தில் பணிபுரிகின்றனர். ஆம்புலன்ஸ் டிரைவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நாள் 1,943 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என புதுச்சேரி சுகாதாரத்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளில் 63 ஓட்டுநர்கள் 108 ஆம்புலன்ஸை இயக்கி வருகிறார்கள். ஏறக்குறைய 15 ஆண்டு காலமாக அவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு சொற்ப ஊதியங்களே வழங்கப்படுகின்றன. அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த தொடர் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். பணி நிரந்தரம் செய்யும் வரை புதுச்சேரி அரசாங்கம் தங்களுடைய ஓட்டுநர்களுக்கு வழங்குகிற தினக்கூலியான 943 ரூபாயை 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், ஆகஸ்ட் மாதம் சம்பளம் இதுவரை வழங்கப்படவில்லை என்பதை கண்டித்தும் இன்றைக்கு இந்த தொடர் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக 11 வரை கோரிக்கை அட்டை அணிந்து பணியாற்றுவோம். 11 எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் பணி புறக்கணிப்பு செய்து இந்த சுகாதாரத்துறை தலைமை அலுவலகத்திலே தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு பணி நிரந்தரம் அதுவரை தினக்கூலியாக 943 ரூபாய் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.